Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா இந்த வருஷம் தெலுங்குல வெளியான லைகர் அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயே பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுகிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே எம்எம்ஏவோட இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நமக்கு காட்டுங்க. இன்னைக்கு தான் ஃபைனல்ஸ் போல ஒரு நபரை கூப்பிடுறாரு, அந்த நபரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரெண்டாவது நம்ம ஹீரோட பேர் அங்க இருக்க ஒரு கூப்பிட்டு இருக்காரு, ஆனா ஹீரோ அந்த இடத்துக்கு வர மாட்டாரு. ஹீரோ வேற ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுங்க. இவர ஒரு கார் அடிச்சு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இவரும் திரும்பி அந்த காரை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த கார்ல தான் ஹீரோயினை கொண்டு போறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் இவரோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் இவரோட அம்மாவும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் மும்பைக்கு வந்திருப்பாங்க. கடலை விக்கிற வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரோட்டு கடை போட்டு வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மல்லேஷ் அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவோட ரவுடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. காசு கேட்கறது இவங்க தர முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இவங்க காதல ஏதோ சொல்றாரு. இவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிடையாது ஏற்படுத்தப்பட்டது. தலையாட்டு பதில் பேச மாட்டியா,
தெரியுமா, சஞ்சயோட தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அண்ணன் கிட்ட சண்டை போட்டாங்க, கோவப்பட்ட இவர என்ன பண்றாருனா உங்க டிரெஸ் புடிச்சு பக்கத்துல இழுக்கிறாரு, சீப்ப அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஈரனும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. மறுநாள் ஈர வேலை செய்யற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு பாக்குறதுக்காக வராங்க. இவங்க ஈரவை கூப்பிடலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள மாஸ்டர் லைகர் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு. ஈரவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சுத்தி இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றாருனா, இவங்க கூட நீங்க சண்டை போட போறீங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஈர கிட்ட என்ன சொல்றாரு, நீ பிளாக் மட்டும் தான் பண்ணும், பதிலுக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஈரவும் ஓகேன்னு கேட்டுக்கிறாரு. இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன அனுப்புங்க என்ன அனுப்புங்கன்னு சொல்றாங்க. கண்பத்தம் என்ன முதல்ல அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஆனா கண்பத்தை அனுப்பாம மத்தவங்க அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரோ பிளாக் மூலியமாவே அவன் அடிச்சு போட்டாரு. இப்ப ரெண்டு பேரும் அனுப்பி விடுறாரு. இப்ப கண்டிப்பா அவன் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி ஈரனும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களையும் அடிச்சு போட்டாரு. அடுத்து நாலு பேர் வராங்க, அடுத்து எட்டு பேர் வராங்க. அப்பயும் ஈரோ சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இவ்வளவு நேரம் என்ன அனுப்புங்க என்ன அனுப்புங்கன்னு சொன்ன கண்பத் இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் கோச்சி நீ போ கண்பத் அப்படின்னு சொல்றாரு. கண்பத்தம் பயந்துகிட்டே அந்த இடத்துக்கு வராது. ஈரோ எப்படியாவது அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. சுத்தமா இவரால் முடியல. இப்ப நீ அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஈரோ கிட்ட சொல்றாரு. ஈரோ சடனா கண்பத்தை ஒரு அடி அடிக்கிறாரு. கண்பத் பறந்து போயிட்டாரு. கண்பத்தம் ஆட்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, மொத்தமா போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈர சண்டை போடலாம்ல, எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற மொத்த பேரையும் அடிச்சு போட்டாரு. இதை பாக்குற ஈரனுக்கு ஈரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. என்னடி இவன் இப்படி சண்டை போடுறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு கோச்ச கட்டுறாங்க. கோச்சோ அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. உங்க பையனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, கவலைப்படாதீங்க, இவன் மூலியமா சாம்பியன்ஷிப் எடுக்க முடியும்ன்றாரு. அப்படி என்னடா பண்ண கோச் அந்த புகழ் புகழ்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. இவர நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் தாண்டா நீ ரொம்ப கவனமா இருக்கணும், ஏன்னா இப்பதான் பிசாசு எல்லாம் உன்னோட வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னமா பிசாசு அப்படின்னு இவரும் கேக்குறாரு. நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருப்ப, அப்பதான் இந்த பிசாசுங்க உன்னோட வாழ்க்கையில வரும். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கோங்க, உன்னை பக்கத்துல வா பக்கத்துல வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரன் அந்த இடத்துக்கு வந்து ஈரவை வெளியவா வெளியவான்னு கூப்பிடுறாங்க. ஈரவும் அம்மா பேசிட்டு இருக்கும் போதே வெளியே வராரு. ஈரனும் ஹோட்டல்ல நடந்த விஷயத்துக்காக சாரி கேக்குறாங்க. அதே மாதிரி ஈரோட போன்ல இவங்களோட நம்பரை டைப் பண்ணிடுறாங்க. அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிசாசுங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரனும் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஈரவும் லைட்டா இன்ட்ரெஸ்டடா இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல ஈரோக்கும் ஈரனுக்கும் ஒரு ரொமான்டிக் சாங் காட்டுறாங்க. ஈரனும் சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல சுக்லாம் வரதம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஈரோட அம்மா பாக்குறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணதான் என்னோட பையனுக்கு பாக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனும் நாப்பால்ல ஆன்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு ஈரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஈரன் டிக்டாக் வீடியோ மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கெட்டப்பையும் மாத்திடுறாங்க. கோயிலுக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா அப்படின்ற மாதிரி அம்மாவும் போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படி ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஈரனும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பெரிய லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் அம்மாவை கூப்பிட்டு போறதுக்காக ஈரோ அந்த இடத்துக்கு வராரு. ஈரோவும் அம்மா சண்டை போறதை பார்த்தோம்னா தடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இது ஈரோட அம்மா அப்படின்றது ஈரனுக்கு தெரியுது. ஏன்னா நேத்து சரியா பாத்துருக்க மாட்டாங்க. இவரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மாவை சமாதானம் பத்தி அங்கிருந்து கூட்டு போறாரு. இவர் கூட இருக்கிற எல்லாருக்குமே ஈரின் மேல ஒரு கண் இருக்கும். எங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு எப்பறம் ஓகே சொன்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஈரன் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கிளப்புக்கு வரியா, ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி ஈரோக்கு பதிலா ஃப்ரெண்டு பேசிடுறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இந்த பாரே ஈரனோட பாரா தான் இருக்கும். ஈரவும் கண்பத்தம் தான் வந்திருக்காங்க. கண்பத்தம் நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா சஞ்சு ஒருத்தர் போட்டு அடி அடி அடிக்கிறாரு. ஐயோ அண்ணனும் இங்கதான் இருக்கான் போல, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு பாத்ரூம்க்கு தானே போனோம், நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவர் அந்த இடத்துக்கு வராரு. நீ தைரியமா போ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவர் தைரியமா நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கும் போது சஞ்சுவை உங்களை பாத்துறாரு. நீங்க என்னடா பண்றீங்கன்னு கேக்குறாரு. ஈரோ சொல்றதுக்கு வராரு. அதுக்குள்ள இவர் சமாளிச்சு ஈரோவை வெளியே கூட்டு வந்துடுறாரு. நம்ம பாட்டுக்கு அமைதியா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரோனும் ஈரோ ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிடுறாங்க. வா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சு ஈரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஈரின் ஓரளவுக்கு குடிச்சிருக்காங்க, குடிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் ஒரு பொண்ணுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஈரோ நினைக்கிறாரு. நான் திக்குவாய் உனக்கு தெரியும்ல, அது உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட பிடிச்சதே எனக்கு அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஈரோவும் ஓரளவுக்கு ரிலாக்ஸா மாறாரு. அவங்க கிட்ட சகஜமா பேசுறாரு. ஈரின் ஈரோ கூட சேர்ந்து சோசியல் மீடியால ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல ஈரோட ஷோல்டர் மட்டும் தான் தெரியும். நேத்து அந்த கிளப்ல இருந்து ரெண்டு பசங்க தான் வந்தாங்க. அதுல யார் கூடயோ தான் நீ இந்த வீடியோ எடுத்திருக்கன்னு கன்ஃபார்மா தெரியுது. காம்நாத்தா இல்ல ஈரோவா அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா கேட்கிறாரு. ஈரோ மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, காம்நாத்னு சொல்றாங்க. அப்போ ஓகேன்னு கிளம்பிடுறாரு. காம்நாத் போன் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கே தெரியாம கோணி பைய கவுத்திடுறாங்க. போட்டு அடி அடி அடிச்சிருப்பாங்க. அடிச்சது யாருன்றது இவருக்கும் தெரியாது. இப்ப இவருக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. சஞ்சுவோட ஆட்களும் எதிர உட்காந்து இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஈரோக்கு ஈரன் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போது தான் ஈரன் இந்த விஷயத்த சொல்றாங்க. இது மூலியமா சஞ்சு தான் ஆள் அனுப்பியிருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. இப்ப சஞ்சுவோட ஆட்கள் கிட்ட போய் சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நேரா அவங்க கிட்ட வராரு. நம்ம ஸ்லாப் கேம் விளாடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க விளாடலாமே அப்படின்னு சொல்றாங்க. முதல் அடியை நீங்களே அடிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க டீம்ல ஒருத்தர் என்ன பண்றான்னா, பலார்னு ஈரோக்கு ஒரு அடி அடிக்கிறான். ஈரோ அந்த வழியை ஈஸியா தாங்கிடுறாரு. இப்ப என்னோட டேர்ன் அப்படின்ற மாதிரி ஈரோவும் கையை தயார் பண்றாரு. ஒரு அடி அடிக்கிறாரு, அவனால தாங்க முடியல. அதே இடத்துல மயங்கி விழுந்து
விழுந்துடுறான். இப்ப வேற ஒரு நபருக்கும் இதே மாதிரி பண்ணிடுறாரு, அவனும் விழுந்துடுறான். மத்தவங்க விளையாடவே மாட்டோம் அப்படின்னு ஓட பாக்குறாங்க. அவங்க கூட எல்லாம் ஹீரோ சண்டை போடுறாரு. அதே இடத்துல இருக்க பெரியவர் இதெல்லாம் வேணாம் பண்ண நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் தெரியுது அந்த பெரியவர் ஒரு போலீஸா இருப்பாரு. கையில கன் வேற வச்சிருக்காரு. ஒழுங்கு மரியாதையை நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்களை நிறுத்திடுறாரு. இவங்க கோச்சா இவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வந்துடுறாரு. என்னோட லைஃப்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் நான் மிதிச்சது இல்ல, என்ன போக வச்சிட்டீங்களா அப்படின்னு எல்லாரையும் அடிக்கிறாரு. எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மொட்டை இவர் தடுத்து நிறுத்துறாரு. ஹீரோவை எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டுறாரு. ஹீரோ அமைதியாவே தான் இருக்காரு. இப்ப ஹீரோட அப்பாவை திட்டுறாரு. ஹீரோவும் கோவப்பட்டு இவரோட கழுத்தை புடிச்சிடுறாரு. கோவப்படுறது தப்பு கிடையாது, ஆனா கோவத்தை எங்க எதுக்காக படுறோன்றது ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் அவரோட கழுத்தை விட்டுறாரு. ஹீரோட லவ் மேட்டர் அம்மாக்கு தெரிஞ்சிருது. அந்த பொண்ணு தான் லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி இவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்பாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போதே உன்னோட அப்பா ஸ்டேட் சாம்பியன் ரா, நீ முதல்ல யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அங்க இருக்க மார்க் ஆண்டர்சனோட போட்டோவை காட்டுறாங்க. இவர் யாரு அப்படின்னு கேட்கும் போது என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி உன்னோட போட்டோவை மத்தவங்க மாட்டணும், அந்த லெவலுக்கு முதல்ல வா, அதுக்கப்புறம் காதல் கீதல் எதுனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரன் கிட்ட இருந்து போன் கால் வருது. அம்மாவும் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நாலு நாள்ல என்னோட பர்த்டே வருது, என்னோட அண்ணனுக்கே தெரியாம என்ன லாங்கா எங்கேயாவது கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அம்மா கோவமா பதில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அம்மா வேற கேட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரன் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னோட பையனுக்கு கால் பண்ணத, என்னோட பையன் பெரிய ஆள் ஆகணும், அது ஒன்னால நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ, என்னால தாங்க முடியாதுன்னு கோவமா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரனும் சோகமா போனை வச்சிடறாங்க. இப்ப லவ் ஃபெயிலியர் ஆனதுனால சரக்கு போடணும் அப்படின்னு சரக்கு அடிக்கிறாங்க. ஹீரன் சொன்ன நாள் வந்துருது. ஹீரோ இங்கதான் இருக்கானா அப்படின்ற மாதிரி அம்மா செக் பண்றாங்க. அம்மா செக் பண்ணும் போது இங்கதான் இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரன் சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அவங்களை அவங்களோட வீட்டுல இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அண்ணனோட ஆட்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டா அண்ணன் குரூப்பா வந்துடுறாரு. இப்ப அண்ணனும் வேகமா ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வர்றாரு. ஹீரனும் தடுத்து நிறுத்துறாங்க. இவன் உன்னை ஏமாத்தான், இவன் திக்குவாயின்ற விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. எது நீ திக்குவாயா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஹீரோக்கும் என்ன இவ புதுசா கேக்குற மாதிரி ஷாக் ஆகறாளேன்னு யோசிக்கிறாரு. இப்ப அடிங்கடா அப்படின்னு சஞ்சு ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஆட்களும் ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோவும் ஆட்கள் கூட பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அண்ணன் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே அங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சண்டையை முடிச்ச ஹீரோவும் இந்த விஷயத்த பார்த்து ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி பிசாசுங்களை நம்பாத நம்பாதன்னு உனக்கு படிச்சு படிச்சு சொன்ன, என் பேச்சை நீ கேட்டியா, உன்னை திக்குவாயின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா, நீ மட்டும் சாம்பியனா பயங்கரமா சாதிச்சேன்னு வச்சுக்கோயேன், இந்த திக்குவாயெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னோட பேரை மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் அண்ணன் கூட கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவரும் காரை மடக்கின மாதிரி நின்றுறாரு. நான் திக்குவாயின்றது தான் உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அன்னைக்கு கிளப்ல வச்சு அவங்கிட்ட சொன்னல, அப்புறம் எதுக்கு திடீர்னு பிரிஞ்சுட்டு போற அப்படின்னு கேட்கிறாரு. என்கிட்ட திக்குவாயின்னு சொன்னியா, எப்ப சொன்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இவரை ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்ப நான் நல்லா குடிச்சிருந்திருப்பேன், அதனால எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, அதுக்காக நான் சொல்றதை கேட்டிருப்பியா, என் ரேஞ்சுக்குலாம் நீ ஒர்த்தே இல்லைன்றது உனக்கே தெரிய வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் இந்த வார்த்தையினால உடஞ்சு போயிடுறாரு, பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கோச் சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்றாரு. இப்ப நேஷனல் லெவல்ல சாம்பியன்ஷிப் நடக்க ஆரம்பிக்குது. அதுல ஒவ்வொரு மேட்சா இவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சாம்பியன்ஷிப்ல ஹீரோட அண்ணனான சஞ்சுவும் கலந்துப்பாரு. இன்னைக்கு ஹீரோக்கும் சஞ்சுக்கும் தான் மேட்சா இருக்கும். சஞ்சுவ என்ன பண்றாருன்னா, தங்கச்சிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. அவன் அடி வாங்கறத நீயே பாரு அப்படின்ற மாதிரி வீடியோல அவங்களுக்கு காட்டிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போடும் போது முதல்ல ஹீரோ தான் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் டிவி மூலமா அம்மாவும் பாக்குறாங்க. என்ன பையன் அடி வாங்குறான்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் வேற அங்க இருந்து சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப மொத்த கோவத்தையும் அவர்கிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரி அவரை பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவரை ஜெயிக்கவும் செஞ்சிடறாரு. இப்ப ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து ஹீரோயினை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஆசைப்பட்ட விஷயத்த நீ செஞ்சு காமிச்சிட்ட, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் உன்னோட அப்பா மேல இருந்து பாத்துட்டு இருப்பாருல அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி வந்து மேல ஹஸ்பண்ட பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் பக்கத்துல வந்து அம்மாவை சமாதான பத்துறாரு. இப்ப அம்மாக்கு சாப்பிடறதுக்காக ஒன்னு வாங்குறதுக்கு வராரு. அந்த கடைக்காரர் நீங்க தானே நேஷனல் சாம்பியன் அப்படின்னு கேக்குறாரு. நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிச்சு போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. இதை பாக்குற அம்மாக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப மீடியாட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் அடிக்கிறது தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றாரு. அதை உங்களால பண்ண முடியுமா, ஏன்னா இந்தியால இது வரைக்கும் யாருமே அந்த சாம்பியன்ஷிப்புக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. நான் போவேன், கண்டிப்பா நான் அடிப்பேன், நிச்சயமா இந்தியன் கொடியை அந்த இடத்துல பறக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி பேட்டியை முடிக்கிறாரு. இப்ப சோசியல் மீடியால எல்லாம் ஹீரோவை பயங்கரமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை எப்படியாவது அந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோச்சும் கவுன்சில பார்த்து பேசுறாரு. இவனை நீங்க அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா இந்தியாக்கு பெருமை தேடி தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல எங்க கிட்ட அவ்வளவு ஃபண்ட் கிடையாது, நிறைய டிக்கெட் காஸ்ட் எல்லாம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரை என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா யோசிக்கிறாரு. டிக்கெட் காஸ்ட் ஆகுது, இவங்க அட்லீஸ்ட் பாத்துக்கிற மாதிரி இருக்கணும்ன்றாங்க. மக்கள் கிட்டே வேணா ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அலி அந்த இடத்துக்கு வர்றாரு. அலி என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களால எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் நம்பிக்கையே இல்லாம கேக்குறாங்க. ஏன் என்னால முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த இடத்துல தான் இருக்காரு, அவர் எல்லா வேலையும் பார்த்துப்பாரு, இருங்க நான் அவருக்கு கால் பண்றேன் அப்படின்னு கால் பண்றாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்தான் சொன்னேன், நான்
பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் சந்தோஷமா சொல்றாரு. அவரும் ஒரு இந்தியனா தான் இருப்பாரு. ஒரு இந்திய இந்திய இடத்துல வந்து ஜெயிக்கிறது எனக்கும் பெருமை தானே, வர சொல்லுங்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். கோச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அவருக்கு நன்றி சொல்றாங்க. அதே மாதிரி அங்க வந்திருக்க அழிய தூக்கி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோட அம்மா எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, ஹீரோட அம்மா அங்கேயே தான் இருப்பாங்க. உன்கிட்ட எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்தியன் கொடி இந்த இடத்துல பறக்கணும், உன்னால முடியும் அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த இடத்துல சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் எல்லாம் ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் ஒவ்வொரு மேட்சா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நேஷனல் சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஹீரோ எல்லாரையும் ஈஸியா அடிச்சு போட்டுருப்பாரு. ஆனா இந்த இடத்துல மொத சண்டையிலேயே பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு தான் அந்த நபரை கடைசியில ஜெயிச்சிடறாரு. இப்ப அம்மா கால் பண்ணும் போது என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக அவன் கிட்ட அவ்வளவு அடி வாங்கின, உன் எதிர சண்டை போடுறவங்க உன்னோட அப்பாவை கொன்னவன்னு நினைச்சுக்கோ, அப்போ உனக்கு தைரியம் தன்னால வரும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்தடுத்து மேட்ச் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஒவ்வொரு மேட்சா ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப யாரக்குறைய ஹீரோ பைனல்ஸ் வரைக்கும் வந்துடுறாரு. ஹீரோக்கு செலவு எல்லாம் பண்றாரு பாத்தீங்களா, அவரும் ஒரு பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. அந்த பார்ட்டியில வச்சுதான் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. சஞ்சு இருக்கா பத்தியா, அவன் வேற யாரும் கிடையாது, என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோனோட அப்பா இவர் தான் அப்படின்னு ஹீரோக்கும் புரிய ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த இடத்துல ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. நீங்க எப்படி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்றத சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோவும் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில பிசாசுங்க நம்ம வாழ்க்கையில வரவங்க, அந்த பிசாசுங்களை நம்ம உதறி தள்ளினாதான் இவ்வளவு தூரம் வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்றாரு. ஹீரோனும் இதெல்லாம் கேட்டுதான் இருக்காங்க. இப்ப ஹீரோனை தான் அப்பா டிராப் பண்ண சொல்லுவாரு. ஹீரோனும் கார்ல ஏறி டிராப் பண்றதுக்காக வராங்க. ஹீரோனை பார்த்தோன்னா இவரும் இறங்குறதுக்காக போறாரு. ரொம்ப ஓவரா சீன் எல்லாம் போடாத, இப்ப நீ ஒரு ஹோட்டலுக்கு போக போற பத்தியா, அது கூட என்னோட அப்பாவோட தான், அதனால அமைதியா வா அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஹோட்டல் வரைக்கும் எதுவும் பேசாம வந்துடுறாரு. இப்ப ஹோட்டலுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப திடீர்னு ஒரு கேங்கு ஹீரோனை அங்கிருந்து கடத்தி கூட்டு போக பாக்குறாங்க. ஹீரோ தடுக்க பாக்குறாரு. ஹீரோவை தள்ளி விட்டு கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த காரை துரத்திட்டு போறாரு. இதுதான் படத்தோட ஆரம்பத்துல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோவால அந்த காரை கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. இப்ப ஹீரோனோட அப்பா ரொம்ப பரபரப்பா யார் யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் இந்த விஷயம் சம்பந்தமா பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோனோட அப்பா ஒரு பிசினஸ்க்காக ஒருத்தர் கிட்ட பெரிய அமௌண்ட் கடன் வாங்கியிருப்பாரு. அதை எல்லா பிசினஸ்லயும் போட்டிருப்பாரு. இப்போதைக்கு கேஷா எடுத்து தர முடியாது, ஆனா நான் சாதாரணமா அனுப்பிட முடியும், ஆனா அனுப்ப வேணாம், கேஷா தான் தரணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஓகே நான் போய் உங்க பொண்ணை கூட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேணும்ட்டே வெறும் பெட்டியை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க லேடிஸும் காசத்தா பொண்ணை விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பொண்ணை காட்டுங்க காசு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேகமா பெட்டியை ஓபன் பண்றதுக்காக வராங்க. ஹீரோவும் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. லேடிஸ் தானே ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா நிறைய லேடிஸ் இருப்பாங்க, அவங்களும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோவை அடிச்சு தொங்க விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பையனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அம்மாவும் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரை என்ன சொல்றாருன்னா, நீ தேவையில்லாம எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ண, இப்ப என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உனக்காக தான் என்னோட பொண்ணு இவ்வளவு விஷயத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பதான் பொண்ணு பண்ண விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னோட பையன் வாழ்க்கையில வராது அப்படின்னு அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்காக தான் வேலைக்கு போனோம் அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. வேலைக்கு போகும்போது அவரை கோவப்படுத்தணும்ன்றதுக்காக தான் அவ்வளவு விஷயமும் பண்ணிருப்பாங்க. ஹீரோவை இந்த இடத்துக்கு கூட்டு வர வேலையை நீங்க தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட ஹீரோயின் தான் சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஹீரோவும் ஹீரோயினை நம்ம இப்படி திட்டமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஹீரோயினை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அதுல இருக்க ஒரு லேடியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவு நல்லா சண்டை போடுறாங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்கறவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. சொல்லி கொடுக்குற இடத்துக்குலாம் வராரு. ஒரு லேடியை பாத்துறாரு, அவங்களுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்றாரு. ஒரு இடத்துல அவங்க கூட சண்டை போட்டு அவங்களை லாக் பண்ணிடுறாரு. ஹீரோயின் எங்க இருக்கா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் இடத்த சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு போய் ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா வந்துடுறாரு. இவர் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு ஜீப்ல ஒரு நபர் வர்றாரு. அவர் தான் பாஸ் போல. இப்ப ஜீப்பை விட்டு அந்த நபரை இறங்குறாரு. அவர் யாருன்னு பாக்குற ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. அது வேற யாரும் கிடையாது, இவருக்கு பிடிச்ச மார்க் ஆண்டர்சன் தான். ஐயோ தலைவா, நான் உன்னோட ரொம்ப பெரிய ஃபேன், உன்னை நேர்ல பாப்பேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி காசை குத்துட்டு இந்த பொண்ணை கூட்டு போ அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. காசா, காசு இருந்தா நான் ஈஸியா கூட்டு போயிருப்பேன், காசு இல்லையே தலைவான்றாரு. காசு இல்லாம என்னால இந்த பொண்ணை விட முடியாது அப்படின்னு அவரும் சொல்றாரு. இல்ல தலைவா, நீ விட்டுதான் அவனு ஹீரோ சொல்றாரு. கண்டிப்பா என்னால விட முடியாதுன்னு திரும்பி அவர் சொல்றாரு. நீ விடலனா உன்னை அடிச்சு போட்டு கூட்டு போவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. என்ன நீ அடிப்பியா அப்படின்ற மாதிரி அவரும் கோவமா கேக்குறாரு. ஹீரோ இன்னும் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. எங்க ஹீரோ வரல அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ என்னடா, இங்க இவர் கூட சிங்கிள்ஸ் மோதலுக்கு தயாரா இருக்காரு. இங்க இருக்கிற ஆட்கள் அதை லைவ்ல போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அங்க இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்கன்னா அதை பெரிய ஸ்கிரீன்லயே போட்டுறாங்க. இந்த மேட்சை விட அந்த மேட்ச் ஆர்வமா பாக்குறாங்க. ஹீரோவும் இப்ப வேகமா அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவர்கிட்ட பயங்கர அடி தான் வாங்குறாரு. உன் அப்பாவை கொண்டு உன மனசுல நினைச்சுக்கோ அப்படின்னு அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா. ஹீரோவும் அதே டெக்னிக்கா ஃபாலோ பண்றாரு. இப்ப அவர் கூட பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி ஹீரோ நிறைய அடி அடிக்கிறாரு. அவர் தான் அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மார்க் ஆண்டர்சனை ஜெயிச்சிடுறாரு. ஹீரோக்கு அப்பா இல்ல அப்படின்றது மார்க் ஆண்டர்சனுக்கு புரிய ஆரம்பிக்குது. உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேட்கும் போது, ஆமா ரீங்களே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவரும் வருத்தப்படுறாரு. நீ நல்லா சண்டை போறேன்னு பாராட்டுறாரு. உங்க கூட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செல்ஃபி எடுக்கிறாரு. ஹீரோவும் அந்த போட்டோவை அவரோட வீட்டுல மாட்டிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கடைசியில ஒரு சாங்கை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.